பிரைஸ்டலா, இன்று கூட நமக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, தவறான புரிதலினால் ஏற்படும் விளைவுகள். நம்ம பல நேரத்துல குடும்பத்திலையும் சரி, வேலை செய்யற இடத்துலையும் சிலரை தவறாக புரிந்து கொள்கிறோம், நம்மை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதை வந்து அவர் சீர் செய்யாத போது வேலையிலையும் குடும்பத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சமாதானம் நம்மளை விட்டு அகன்று போய்விடுகிறது. அப்போ இந்த மாதிரி காரியங்களில் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதை நம்ம இன்றைக்கு பார்ப்போம். அநேக குடும்பத்தில பிரச்சனை இதனால தான், அநேகரோட வேலையிலையும் பிரச்சனையும் இதனால தான், சரியாக புரிதல் இல்லாததுனால. அதுக்காக எடுத்துக்கொண்ட பகுதி 2 சாமுவேல் 10:2-3 வசனங்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது அப்படியாக ஒரு ராஜா ஆயிட்டாரு. அப்போது அம்மோன் நாடு ஒன்று ஒன்று இருக்கிறது. அதுல வந்து பார்க்கும்பொழுது நாகாஸ் என்கிறவர் ஆட்சி செய்துக்கிட்டு வராரு. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நாகாஸ் மறித்து போறாரு. அந்த ராஜா வந்து தாவீது ராஜாவுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ண ராஜா. தாவீது அப்படியாக சவுலினால துரத்தப்பட்ட பொழுது மனாந்தரத்தில் அழிந்து அழிந்து கொண்டிருந்த போது அந்த அம்மோன் ராஜா ஆகிய நாகாஸ் வந்து தாவீதுக்கு ரொம்ப உதவி செய்தார். அந்த அம்மோன் ராஜா ஆகிய நாகாஸ் இப்ப செத்துடுறாரு. அதனால தாவீது என்ன சொல்றாரு, அவருடைய மகன் அந்த ராஜா ஆயிட்டான். இப்ப தாவீது சொல்றாரு, அந்த அந்த நாகாஸ் ராஜா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு தயவு செய்தாரு, அதனால அவருக்கு போய் அவங்க பையனுக்கு போய் நான் போய் ஆறுதல் சொல்ற ஆள் அனுப்பணும் அப்படின்னு ஒரு தன் சேனாதிபதி ஊழியக்காரருக்கு அனுப்புறாரு. அப்போ அவங்க போறாங்க, அந்த இடத்துல போய் அந்த ராஜாவை, அம்மோன் புத்திர ராஜாவை பாக்குறாங்க. அப்போ அந்த அம்மோன் ராஜா இருக்கார் இல்லையா, அவன் பேர் வந்து இப்ப வந்து ஆனூன். அந்த ராஜா இருப்போம், ஏன்னா நாகாஸ் செத்துட்டாரு, அவன் மகன் ஆனூன் அப்போ ஆட்சி செய்கிறார். அவங்ககிட்ட இப்ப பிரபுக்கள் சொல்றாங்க, இது மாதிரி ஏன் தாவீது அனுப்புறாரு, ஆறுதல் சொல்லவா முடத்து அனுப்புறாரு, கிடையவே கிடையாது, திருத்தெரும அனுப்புறாரு, உன் பட்டணத்தை உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட்டு தன் வசம் எடுத்துக்கொள்வதற்காக உளவுக்காரர் அமைச்சிருக்காரு அப்படின்னார். அப்போ இந்த என்ன செய்திருக்கணும், இந்த ஆனூன்கிற ராஜா, அம்மோன் ராஜா விசாரிச்சிருக்கணும் தானம். அப்படி விசாரிக்காம அவங்க சொல்றது ரைட்டு, யார் சொல்றது, பிரபுக்கள் ஆலோசனை செய்வது பிரபுக்கள் இருப்பாங்களே, அவங்க சொல்றது கரெக்டுன்னு சொல்லி தாவீது ஊழியக்காரர் எல்லாம் பிடித்து அவங்களோட ஒரு பக்கத்து தாடியெல்லாம் சிரைச்சிட்டு அவரோட வஸ்திரத்துல ஃபுல்லா வெட்டி போட்டுறாரு. தொடரெல்லாம் தெரியுற மாதிரி எல்லாத்தையும் வெட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்தி விடுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு காரியம். இந்த காரியத்தால் என்ன ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது பெரிய யுத்தமே ஏற்படுகிறது. அந்த யுத்தத்துல அநேகர் மறித்து போறாங்க. முதல்ல தாவீது யுத்தத்தை தோக்குற நிலைமைக்கு போயிடுறாரு, அதுக்கப்புறம் மறுபடியுமாக அவங்க ஜெயம் எடுக்கிறாங்க. இது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே கடந்து போகுது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்திலே அவர்கள் இந்த தவறாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான், ஒரு சிறிய காரியத்தை குறித்து நம்ம உடனே அதை சீர்படுத்தாம என்ன செய்கிறோம் என்று பார்க்கும்போது, நம்ம தவறுதலாக ஆயிடுச்சு, நம்ம மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு கூட அதை சரி செய்ய மாட்டோம். சரி செய்யாம நம்மோட கூட ஆட்களை சேர்த்துக் கொள்வோம், நம்ம சொல்றது கரெக்டுன்னு சொல்றதுக்கு. அப்படிதான் இந்த ஆனூன் ராஜா என்ன பண்றாரு, தாவீதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நாம அவனை போய் என்னுடைய சேனாதிபதி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை படை எடுத்துட்டு அனுப்பி யோவாப அனுப்பிடுற, நீ போய் அந்த தேசத்தை நீ அவங்க நியாய தீர்ப்பு செய், அவங்க நம்ம பக்கம் மக்க கொண்டு வந்துரு அப்படின்னு. ஆமா, அதனால அந்த ராஜாக்கு பயந்துட்டா, இப்ப நம்ம தாவீது நமக்கு எதிராயிட்டாரு, நாம தாவீதுக்கு நாற்றமாயி போனோம், தாவீது நம்ம நாற்றமா நினைக்கிறாரு. அதனால அவன் நிறைய பேரை கூலிக்கு கூப்பிடுறாரு. நிறைய ராஜாக்கள் சுற்றி இருக்கிற ஆசீரிய ராஜாக்கள், அராமிய ராஜா, இப்படி எல்லாருமே 3 ராஜாக்கள் அவங்க சேர்ந்துக்கிறாங்க. அப்படியாக யோவாபும், தாவீதோட பதவி தலைவி யோவாபும், அவங்க கூட இருக்க ஜனங்களும் அவங்களும் கடந்து போய் யோர்தானை கடந்து போய் சண்டை போடுறாங்க. இது ரொம்ப கடினமான ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போறாங்க. அப்புறம் ஜெயம் எடுத்து விட்டுதான் திரும்பி வர்றாங்க. அப்போ கூட இந்த காரியத்தை பார்க்கும்போது காரணம் என்ன, ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அந்த தவறுதாக புரிந்ததை சீர்படுத்தியிருக்கலாம். அப்போ தவறுதலாக புரிவது எதனால ஏற்படுது, நல்லா பார்த்துக்கணும், அது வந்து அசம்ஷன், நாமளாக கற்பனை செய்து கொள்வது. அப்படிதான் அங்கே சொன்னாங்க. இந்த பிரபுக்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஆனூன் ராஜாவுடைய பிரபுக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் அனுப்புறது இந்த ஆறுதல் பண்றதுக்கெல்லாம் இல்லை, நான் கனம் பண்றதுக்குலாம் இல்லை, தகப்பட கனம் பண்றதுக்கு இல்லை, உன்ன உளவு பார்க்க அனுப்புறாங்க. ஸோ நம்மளாக நம்மளோட காரியத்துல எப்ப பார்த்தா நமக்கு ஒருத்தர் நம்ம தவறாக புரிந்து கொள்ளும் என்றால் முக்கியமா நம்மளாக அசியூம் பண்ணிக்கணும், இப்படிதான் இருக்கும், அப்படி தவறுதலாக நம்ம புரிந்து கொள்ளணும், அசியூம் அசம்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வென் போத் பார்ட்டிஸ், ரெண்டு பேருமே
புரிந்து கொள்ளாமலே இருக்கிறது, சரியாக புரிந்து கொள்ளாமலே இருக்காம தவறு முரட்டாட்டமாக ரெண்டு பேர் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. இது ரெண்டு தான் காரணமாக இருக்கிறது நம்ம வந்து அந்த தவறுதலாக புரிந்து கொள்வதற்கு. அப்போ தவறுதலாக புரிந்து கொண்டதுலேருந்து எப்படி வெளியில வர்றது, அடுத்து வரணும், அது நமக்கு முக்கியமாக செய்ய மாட்டேங்கிறோம். எப்படி அதுலேருந்து வெளியில வர்றது, அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருதுன்னு பார்க்கும்போது முதலாவது 5 படி இருக்கு. முதலாவது அவங்க கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்குறோம். யாருக்கு யாருக்கும் அந்த தவறுதான புரிதல் இருக்கோ அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுவதற்கு பர்மிஷன் வாங்கிக்கணும். ஒரு மனுஷனாவது இறங்கி வரணும், நான் என்ன பேசணும் உங்ககிட்ட பர்மிஷன் கொடுங்கன்னு. அந்த பர்மிஷன் வந்த உடனே ரெண்டு பேரும் கேள்விகளை கேட்கணும், உங்களுக்கு கேட்கணும், அவங்களுக்கு கேட்கணும், அவங்க கேட்கிற பதிலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, மூன்றாவது என்ன பண்ண வேண்டும், இந்த தவறுதலாக புரிந்து கொண்டது காரணம் என்ன, காரணம் சோர்ஸ் என்ன, அதை உடனே சரி செய்யணும். நம்ம நம்ம நான் அது தப்பா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் தவறுதலாக புரிந்து கொள்வதற்கு காரியம் செய்திருக்கலாம், தவறுதலாக இருக்கலாம், அதை சரி செய்ய வேண்டும். அதற்கு மூல ஆதாரம் என்ன, தவறுதலாக புரிந்து கொள்வதற்கு மூல ஆதாரம் என்ன, அதை சரி செய்ய வேண்டும். மூன்றாவது, நான்காவது என்ன பண்ணணும், நம்ம சரியான புரிதலுக்கு வந்திருக்கிறோமா அப்படி என்பதை நாம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம உணர்வு ரீதியாக நாம அதை டீல் பண்ணணும். உணர்வு ரீதியாக அதை அதை நாம சந்திக்க வேண்டும். உணர்விலே நீங்க என்ன செய்ய வேண்டும், நாங்க வந்து புரிதலுக்குள்ள வந்து விட்டோம் என்பதை நீங்க செக் பண்ணணும். உணர்வு தான் சொல்ல போகுது, வாயால சொல்றதுல உணர்வால நீங்க உணர்விலே நீங்க உணர்ச்சி அடைய வேண்டும். அடுத்து என்ன பண்ணும், கன்ஃபார்ம் ஆகிடும், சரி இனி நமக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, இனி நமக்கு சமாதானம் தான், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க போவோம் அப்படி என்று சொல்லி நிலைமைக்கு வர வேண்டும். இந்த 5 படிகள் நீங்கள் தயவு செய்து செய்யுங்க. ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்க குடும்பத்தில் அநேகர் நீக்குள்ள நீங்க உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறுதலான புரிதல் இருக்கு, அதனால அப்படியே விட்டு விடாதீர்கள். இந்த தவறுதலான புரிதல்லேருந்து வெளியில வந்துருங்க. பெரிய ஒரு சண்டையாகி அது ஒரு பரம்பரைக்கு ஜெனரேஷன் ஜெனரேஷனுக்கு ஒரு பிரிவை உண்டு பண்ணிவிடும். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. நம்ம எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்ம அழைத்திருக்கார். ஒண்ணு, தேவனுக்கு அன்பு கூறுவதை போல பிறரிடத்துல அன்பு கூறுவாயாக. அப்படி அன்பு கூற வேண்டும்னா சமாதானம் இருக்கணும். அப்ப அது சமாதானத்துக்கு எதுக்கிறது எதுன்னு பார்க்கும்போது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறாக புரிந்து கொள்ளுதல். அதனால நம்ம இன்றைக்கு தவறாக எதுல புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதுல இருந்து நம்ம வெளியில வருவோம். ஆண்டவர் சொன்ன இந்த 5 படிகள் நம்ம படியாக நடந்து அந்த தவறுதலாக புரிதல் இருந்து வெளில வருவோம். சங்கீதம் 119:34 இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு உணர்வை தவறும் அப்பொழுது நான் உனக்கு வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன். அப்போ நம்ம உணர்வு என்ற போது அண்டர்ஸ்டாண்டிங் அதை கொடுங்க. நான் வேதத்தை நம்ம சரியாக படிச்சீங்கன்னா நீங்க இருதயத்துல அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக உங்களுக்கு நடுவலாக வருகிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீக்கி விட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை கட்டளையிட்டு கொடுப்பாரு. நான் உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன் அப்பா, நன்றி சேர்த்திருந்தது அந்த கூட அந்த முறை எத்தப்ப தவறுதலாக யாரெல்லாம் புரிந்து கொண்டோமோ அவங்கெல்லாம் சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்மை திறந்து காட்டுவீராக. அன்பர் இயேசு நாமத்தை செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.